वेलकम टू ऑल इन द वीडियो ले येन्ना पाकला अबडीना टॉर्शन ऑफ सर्कुलर शाफ्ट्स अदिल उल्ल ईएस ओल्ड क्वेश्चन्स ला वंदु येन्ना नु पाकला इदु वंदु लास्ट वंदु ओरु 25 इयर्स क्वेश्चन्स वंदु एडुत्तु वच्चिरुक्केन इदु वंदु फर्स्ट 30 क्वेश्चन्स वंदु येन्ना एप्पडी केट्टिरुक्कांग अबडिन पाकला ना वंदु उंगलुक्कु हिंट्स कोडुत्तरेन नींग इंद क्वेश्चन नंबर पोट्टु आंसर वंदु कमेंट सेक्शन्ल वंदु कमेंट पण्णुंग फर्स्ट पारुंग फर्स्ट क्वेश्चन என்ன அப்படினா இது ஐஏஎஸ் 2008 ல கேட்ட क्वेश्चन मैक्सिमम शियर स्ट्रेस इंड्यूस्ड इन द पावर ट्रांसमिटिंग शाफ्ट इज என்ன அப்படினு கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து मैक्सिमम शियर स्ट्रेस க்கு என்ன ஃபார்முலா tau is equal to 16 t / pi d cube அப்படினு பார்த்தோம் சோ அந்த ஃபார்முலா வச்சு 16 into t அப்படினு வருமா சோ डायरेक्टली ப்ரொபோஷனல் டு தி டார்க் அதாவது डायरेक्टली ப்ரொபோஷனல் டு டார்க் னு வரும் அதுக்கு அப்புறம் இன்வெர்ஸலி ப்ரொபோஷனல் டு தி கியூப் ஆஃப் தி டயாமீட்டர் அப்படினு நமக்கு கிடைக்கும் சோ இதோட ஆன்சர் என்னவா இருக்கும் அப்படினா 12 d ஓட d ஆன்சரா இருக்கும் சில क्वेश्चनக்கு வந்து தியரி மாதிரி இருக்கதை நான் சொல்லிறேன் ப்ராப்ளம் வந்து எப்படி சால்வ் பண்ணனும்னு சொல்லிறேன் அதோட ஆன்சரும் சொல்லிறேன் உங்களுக்கு வந்து ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படினா அந்த क्वेश्चन நம்பரை போட்டு கமெண்ட்ல வந்து கமெண்ட் பண்ணுவீங்க नेक्स्ट सेकंड क्वेश्चन பாருங்க எ சாலிட் ஷாஃப்ட் ட்ரான்ஸ்மிட் டார்க் அலோவபிள் ஷியர் ஸ்ட்ரெஸ் டவு சோ t யூ டவும் கொடுத்துருக்காங்க அப்போ ஃபர்ஸ்ட்டு செகண்ட் இக்குவேஷன் டி பை ஜே ஈக்குவல் டு டவு பை ஆர் அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு டயாமீட்டர் கிடைக்கும் 16 t / π d³ போடுவோமா ஸோ அதுலேருந்து க்யூபிக் ரூட் ஆஃப் 16 t / π × டவு அப்படின்னு கிடைக்கும் ஸோ இதோட ஆன்சர் வந்து ஏ அப்படின்னு எழுதுறோம் நெக்ஸ்ட் பாருங்க இஃப் எ சாலிட் சர்க்குலர் ஷாஃப்ட் ஆஃப் ஸ்டீல் 2 cm இன் டயாமீட்டர் ஸோ ஒரு டயாமீட்டருக்கு கொடுத்துருக்காங்க இஸ் சப்ஜெக்டட் டு த சியர் ஸ்ட்ரெஸ் एवलो 10 kN/cm पर् सेन्टीमीटर को सो अब वैल्यू आफ दि ट्विस्टिंग मोमेंट एवलो अब टार्क कमुक टू टी को अब टव इज ईक्वल टू 16 t / π d³ अब इंतजार डयामीटर टू को शेयर स्ट्रेस 10 को टार्क अब कैपिटो इोड आंसर अब 5 π/kN/cm नहीं सालव पड़ी पाटेटे नोट पाको नेक्स्ट फोर्थ क्वेश्चन केटर अब मैक्सिमम शियर स्ट्रेस அதாவது शियर स्ट्रेस கொடுத்திருக்காங்க 240 MPa அப்படினு கொடுத்திருக்காங்க இஃப் தி ஷாஃப்ட் டயாமீட்டர் இஸ் டபுள் ஷாஃப்ட் டயாமீட்டர் வந்து டபுள் ஆச்சு அப்படினா தென் மேக்ஸிமம் சியர் ஸ்ட்ரெஸ் கரஸ்பாண்டிங் டு த சேம் டார்க் என்ன அப்படினு கேக்குறாங்க இப்போ வந்து இதுல வந்து என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா டவ் இஸ் ஈக்குவல் டு 240 அப்படிங்கிறது ஒரு டயாமீட்டர் ஏதோ ஒரு டயாமீட்டர் ஒரு 50 mm னு வெச்சுக்கோங்க அந்த 50 mm 100 mm மாறறப்ப எவ்வளவு டார்க் கிடைக்கும் அப்படினு கேட்டிருக்காங்க இத வந்து அதே மாதிரி ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ணுங்க எப்படி சப்ஸ்டிட் பண்ணனும் அப்படினா நமக்கு டார்க் இஸ் ஈக்குவல் டு 16 t / π d³ டவ் இஸ் ஈக்குவல் டு 16 t / π d³ னு தெரியும் அப்ப டவ் இன்டு d³ னு இருக்குமா சோ டவ் 1 ஈக்குவல் டு d³ இஸ் ஈக்குவல் டு டவ் 2 இன்டு d²³ இதுல வந்து d²-வ வந்து 2 d³ அப்படினு போடலாம் சோ 8 னு வரும் சோ அத நம்ம டிவைட் பண்ணோம் அப்படினா நமக்கு 30 MPa अब क्वेश्चन एदाउटर अब कमेंट वह कमेंट पड़ेंगे ना सालव पड़ी काटे नेक्स्ट फिफ्त सम पारें डयामीटर आफ द शाफ्ट इज इनक्रीज फ्रॉम 30 to 60 cm अब सिंगला अब डबला मारे लास्टा पाता क्वेश्चन मारिये हाउ मेनी टाइम्स स्टार कैरिंग कैपेसिटी इनक्रीस आगुद अब केक्रांग टव इज ईक्वल टू 16 t / π d³ पड़ोमा इं टे केक्रांग टे वो टी 1 is equal to d³ மாதிரி இருக்கும் சோ அப்ப t₁ / d³³ அந்த மாதிரி வந்துரும் சோ செகண்ட் டார்க் எவ்வளவு ஆகும் அப்படினா 8 டைம்ஸ் இன்கிரீஸ் ஆகும் அப்படினு நம்ம சால்வ் பண்ணுவோம் நெக்ஸ்ட் இதுவும் அதே மாதிரி தான் இந்த क्वेश्चनை படிச்சிட்டு இதோட ஆன்சர் என்ன அப்படினு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் இந்த क्वेश्चन பாருங்க எ சர்குலர் ஷாஃப்ட் சப்ஜெக்டட் டு தி ட்விஸ்டிங் மொமெண்ட் ஒரு सियर स्ट्रेस देन मैक्सिमम कंप्रेसिव स्ट्रेस अब कैटर वैल्यू एनावा अब 60 वैल्यू वो 60 कंडीशन पर 60 अब नम्बर एलो नेक्स्ट पांग L इज ईक्वल टू टव बै आर सो अंद फार्मूला सब्स्टिट्यूट पड़ोम अब नम्बर वैल्यूस कहीं ईसिया सालव पड़ना इोड आंसर अब 250 अब वेरीफाई पड़े सालव पड़ी पांग Next 9th question. The magnitude of stress induced in a shaft due to applied torque varies. Ena answer abdina varies. Adadu from maximum at the center. So sorry, center la vandu zero va irukum maximum at the circumference. So idoda answer enna appo na B.
சென்டரில் வந்து ஜீரோவாக இருக்கும், மேக்ஸிமமாக எங்கே இருக்கும் அப்படின்னா அதோட சர்க்கம்ஃபரன்ஸ் சுற்றில் அதோட அதை ஷாஃப்டை சுற்றி இருக்கும் அப்படின்னு நம்ம ஃபைனலாக எழுதுவோம். நெக்ஸ்ட்டு ஆங்கிள் ஆஃப் ட்விஸ்ட் ஆஃப் ஏ ஷாஃப்ட் டயமீட்டர் டி இஸ் இன்வெர்ஷனலி ப்ரொபோஷனல் டூ, இது வந்து டி பவர் ஃபோர் அப்படின்னு வரும். தீட்டா இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு 1/j வரும். ஸோ ஜேயோட ஃபார்முலா என்ன, 5/32 இன்ட்டு டி பவர் ஃபோர், ஸோ 1/d^4 அப்படின்னு வரும். இதுவும் அதே மாதிரி தான், நீங்கள் அந்த டார்ஷனல் ஈக்குவேஷன்ஸ் தெரிஞ்சு அப்படின்னா இதோட வேல்யூ என்ன அப்படின்னு பாருங்கள், ஆன்சர் 1:1 வரும், வெரிஃபை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 12th க்வெஸ்சன் பாருங்கள். இதை பார்த்துட்டு நம்ம வந்து லாஸ்ட் வீடியோவில் லாஸ்ட்டாக டார்ஷனலில் ஒரு தியரி சப்ஜெக்ட் கோர்ஸ் பண்ணியிருப்போம், அதில் நம்ம சொல்லியிருப்போம் என்னவாக இருக்கும் அப்படின்னா σn = σt இருக்கும், எப்படின்னா பியூராக டார்ஷன் மட்டும் ஆக்ட் ஆகிட்டு இருக்கப்போ. ஸோ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா 1:1. நெக்ஸ்ட் இதை பாருங்கள், எ காம்போசிட் ஷாஃப்ட் ஹேவிங் டூ கான்சென்ட்ரிக் ஷாஃப்ட் ஃபார் ஆஃப் டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ் த டார்க் ஷேர்டு பை ஈச் ஷாஃப்ட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு போலார் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஸோ இது கரெக்டு, அப்போனா செகண்ட் வந்து தப்பாக தான் இருக்கும். ஸோ செகண்ட் க்வெஸ்சன் செகண்ட் பாருங்கள், இனி காம்போசிட் சாரி இனிய காம்போசிட் ஷாஃப்ட் ஹேவிங் கான்சென்ட்ரிக் ஷாஃப்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ் த ஆங்கிள் ஆஃப் ட்விஸ்ட் ஆஃப் ஃபார் ஈச் ஷாஃப்ட் டிபெண்ட்ஸ் அப்பான் இஸ் போலார் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஸோ இது வந்து இன்வெர்ஷனலி ப்ரொபோஷனலாக வரும், ஆனால் அவங்க டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டிபெண்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை செகண்ட் வந்து தப்பாக இருக்குது. ஸோ வந்து ஆன்சர் வந்து ஏ இஸ் ட்ரூ, ஆர் இஸ் ஃபால்ஸ் அப்படின்னு எழுதணும். நெக்ஸ்ட்டு, ஸோ இந்த மாதிரி ஒரு டார்க் அப்ளை ஆச்சு அப்படின்னா அதோட அந்த ரெப்ரசன்டேஷன்ஸ் ஃபிகர் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா 4 அப்படி இருக்கும், 4 இருக்கும். ஸோ 1 A பியும் எந்த ஒரு கன்ஃபியூஷன் இல்லாமல் நெக்லெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ சியும் டியும் நம்மளுக்கு ஆன்சரில் வந்து இதுவாக அதுவாங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி. இது தெரியல அப்படின்னா லாஸ்ட் கிளாஸில் வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்போம், அது என்னென்னு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 15th க்வெஸ்சன் பாருங்கள், ஏசியோட லெங்க் வந்து L/4, அப்போ சிபியோட லெங்க் வந்து 3L/4. ஸோ L-L/4 போட்டோன்னா 3L/4. ஸோ நீங்கள் அந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த ரேஷியோ ஆஃப் 3:1 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், ஸோ இதில் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா மேக்ஸிமம் ஸ்ட்ரெயின் எனர்ஜி. ஸோ இந்த மாதிரி டவு மேக்ஸ் கொடுத்து மேக்ஸிமம் ஸ்ட்ரெயின் எனர்ஜி கேட்டாங்க அப்படின்னா டவு மேக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை 4g அப்படின்னு போடுவோம். நெக்ஸ்ட்டு 17th க்வெஸ்சன், ஸோ இது நீங்கள் வந்து சால்வ் பண்ணலாம், ஈஸியாக சால்வ் பண்ணலாம். J = π/32 × d^4 சாலிட் ஷாஃப்டாக இருந்துச்சு அப்படின்னா, இதே ஹாலோ ஷாஃப்டாக இருந்துச்சுன்னா J = π/32 × d^4 − d^4. இங்கே வந்து கேபிட்டல் டி 50, ஸ்மால் டி வந்து 25 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா 16/15 τ அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் இதை பாருங்கள், இது ஒரு முக்கியமான க்வெஸ்சன், இதை கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 2 ஷாஃப்ட்ஸ் 1 சாலிட் அண்ட் அனதர் ஹாலோ, ஒன்று சாலிடாக இருக்குது அனதர் ஹாலோவாக இருக்குது, மேட் ஆஃப் சேம் மெட்டீரியல், ஒரே மெட்டீரியல், ஹாவ் த சேம் ஸ்ட்ரென்த் அண்ட் ஸ்டிஃப்னஸ். ஸ்ட்ரென்த்தும் சேமாக இருக்குது, ஸ்டிஃப்னஸ் T/θவும் சேமாக இருக்குது. அப்போ இஃப் போத் ஆர் தி சேம், ரெண்டும் சேமாக இருக்கிறப்ப அந்த லெங்க் அஸ் வெல் அஸ் போலார் மாடலஸும் வந்து சேமாக தான் இருக்கும். இதான் வந்து ஆன்சர், பி தான் ஆன்சர். 19th க்வெஸ்சன் பாருங்கள், இது வந்து பவர் பவர் வச்சு வரும். ஸோ பவருங்கிறதுக்கான ஃபார்முலா என்னன்னு லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம், 2πnt/60. ஸோ இதில் வந்து நம்ம எடுத்து சப்ஸ்டிட் பண்ணோம், டார்க்கு தான் என்னன்னு கேட்குறாங்க, அந்த டீக்கு பதிலாக π/16 × τ × d³ அப்படின்னு சால்வ் பண்ணுவோம். டூ பவரோட ஃபார்முலா என்னென்னா 2πnt/60, அதில் டீங்கிறது டார்க்கு, டார்க்கோட ஃபார்முலா என்னென்னா π/16 τ × d³. இது எல்லாமே நம்ம சால்வ் பண்ணி வச்சுருக்கோம், அதை எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கும். இங்கே வந்து டபுள் தி ஒரிஜினல் வேல்யூ அப்படின்னு வேல்யூஸ் கிடைக்கும், நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணி நோட்லேயே எழுதி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா 1/2π/1/3 அப்படிங்கிற வேல்யூஸ் கிடைக்கும். இதுவும் வந்து ஈஸி தான், அந்த பவரோட ஃபார்முலா வச்சு தான் கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ரிப்பீட்டடாக கேட்டுட்ருக்காங்க இந்த மாதிரி க்வெஸ்சன். ஸோ பவரோட ஃபார்முலா நல்லா யாவும் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு, பிக்கும் எண்ணுக்கான ரிலேஷன்ஸ் டயமீட்டர் வச்சு பார்க்குறப்ப π/n/1/3 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் நம்பர் ஏ தான் இதோட கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் இதில் பாருங்கள், ஷாஃப்ட் ட்ரான்ஸ்மிட் 90 kW பவர். ஸோ பவர் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி இஃப் தி ஷாஃப்ட் இஸ் ரீப்ளேஸ்டு பை த ஷாஃப்ட் ஆஃப் டயாமீட்டர் டபுள் த ப்ரீவியஸ் ஒன். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு பவர் 90 = 90 90 பவர் 90 kW பவர் ப்ரொடியூஸ் பண்ணுறப்ப அதோட டயமீட்டர்னா டி.
இப்போ டயமீட்டரை டபுளாக பண்ணாங்கன்னா பவர் வந்து என்னவாகும் அப்படின்னு கேட்பாங்க. என்னவாக இருக்கும் அப்படின்னா 360 இருக்கும். சால்வ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் இதுவும் அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு வந்து பவர் வந்து 1000, ஸ்பீடு வந்து என்னும். செகண்ட் வந்து ஸ்பீடை வந்து டபுளாக மாற்றுறாங்க, அதே மாதிரி டயாமீட்டரையும் டபுளாக மாற்றுறாங்க. அப்போ வந்து பவர் எவ்வளோ ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. இதோட ஆன்சர் வந்து 1600. இதுவும் அதே மாதிரி தான். இதில் வந்து அல்டிமேட் ஸ்ட்ரென்த்து 150 MPa, ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி 3 அப்படின்னு கொடுத்துருவாங்க. ஸோ டவ் வேல்யூ வந்து 150 ÷ 3 போட்டுக்கணும், அவ்வளோதான். பவர் வந்து 25. ஸோ 25 × 10⁵ = 2 × π × n வந்து 1500 n இன்ட்டு டீக்கு பதிலாக π/16, டவுக்கு பதிலாக அந்த 150 ÷ 3 π/16 டவ் × d³. அந்த டி தான் என்னன்னு கேட்காங்க. ஸோ நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனலாக உங்களுக்கு 26 mm அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், இதுவும் நான் லாஸ்ட்டாக சொன்ன அதே மாதிரி தான். இதோட ஆன்சர் என்னென்னா 48 mm. நெக்ஸ்ட் 26th க்வெஸ்சன் பாருங்கள். இதை வந்து நான் உங்களுக்கு ஹின்ஸ் கொடுக்கல, நீங்களே சால்வ் பண்ணி பாருங்கள். நம்ம இது எதுக்கான ரிலேட்டடாக இருக்கும் அப்படின்னா பவருக்கு ரிலேட்டடாக தான் இருக்குது. நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். ஆன்சர் வந்து இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து 27th க்வெஸ்சன், வென் எ ஷாஃப்ட் ட்ரான்ஸ்மிட் பவர் த்ரூ தி கியர்ஸ் த ஷாஃப்ட் எக்ஸ்பீரியன்சஸ் ஏன்னா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம லாஸ்ட் கிளாஸில் வந்து கம்பைன்ட் பெண்டிங் அண்ட் ட்விஸ்டிங் மூமெண்ட்னு பார்த்தோம். அதில் கியர்ஸ் சொன்னோம். ஸோ கியர்ஸில் வந்து ப்ராக்டிக்கல் பார்த்தோம் அப்படின்னா அதில் வந்து கம்பைன்ட் பெண்டிங் அண்ட் டார்ஷன் ஈக்குவேஷன் டார்ஷனல் மூமெண்ட்ஸ் அக்காஸ் ஆகும். அதோட ஆன்சர் என்ன அப்படின்னா வேரியிங் பெண்டிங் அண்ட் கான்ஸ்டன்ட் டார்ஷனல் ஸ்ட்ரெஸ். கான்ஸ்டன்ட் பெண்டிங் கிடையாது, வேரியிங் பெண்டிங், அதுக்கப்புறம் கான்ஸ்டன்ட் டார்ஷனல் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு பார்த்தோம். இது வந்து அந்த லாஸ்ட் கிளாஸ் நான் நோட் பண்ணி காமிச்சேன், செகண்ட் பாயிண்டில் காமிச்சேன். அதுக்கு ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் தான் இது. நெக்ஸ்ட் வந்து 28th கொஸ்டின், ஈக்குவலன் பெண்டிங் மூமெண்ட். ஈக்குவலன் பெண்டிங் மூமெண்டோட ஃபார்முலா அந்த வீடியோவில் சொன்னேன், நீங்கள் எழுதி வச்சுக்கோ சொன்னேன். எழுதி வச்சுட்டு ஒரு டப்பா மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. 1/2 m ப்ளஸ் √m² + t². ஸோ ஈக்குவலன் பெண்டிங் மூமெண்ட்ங்கிறது வந்து ஆப்ஷன் நம்பர் பியில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், பெண்டிங் மூமெண்ட்டு வந்து வெளியில் 1/2 m + m² + t² போடுவோம் √. இங்கே வந்து என்ன வரும்னா m² + t² ஈக்குவலன் டார்க். இது வந்து ஐஎஸில் வந்து 2 தடவை கேட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. TRBTNEBலாம் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டு க்வெஸ்சன் பாருங்கள், த ஷாஃப்ட் இஸ் சப்ஜெக்டட் டு த ஃப்ளக்சிங் லோடு. அதாவது பெண்டிங் மூமெண்ட் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் டார்க்கு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து டார்க்கு வந்து 1000 m வந்து 50 கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இஃப் த கம்பைன்டு ஷாக் அண்ட் ஃபெட்டிக் ஃபேக்டர் ஃபார் பெண்டிங். ஸோ பெண்டிங்கோட ஃபேக்டர் என்ன 1.5, ஒன்றும் இல்லை, எம்மோட 1.5 மல்டிப்ளை பண்ணிங்க ப்ளஸ் அந்த டார்சன் டீயோட 2 வந்து மல்டிப்ளை பண்ணிங்க. ஈக்குவல் அண்ட் ட்விஸ்டிங் மொமெண்ட் டி தான் என்னன்னா ஸோ √m² + t² போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வேல்யூஸ் கிடைக்கும். 2136 வந்து இதோட ஆன்சர். ஸோ அவ்வளோதான். இந்த டெஸ்ட்டை வந்து நீங்கள் வந்து நான் சொல்கிற ஹின்ஸை வந்து காதில் வாங்கிட்டு நீங்களும் எழுதி பாருங்கள். உங்களோட என்னெல்லாம் வந்து உங்களுக்கு வேல்யூஸ் கிடைச்சிச்சோ அதை வந்து கமெண்டில் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் சொன்ன வேல்யூஸ் கிடைக்கல அப்படின்னாலும் கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அது எப்படி அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் கிளாஸில் அடுத்த ஒரு 30 கொஸ்டின்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஸோ அதோட எல்லாமே முடிஞ்சிடும். எதெல்லாம்னா ஐஏஎஸில் 25 இயர்ஸ் கொஸ்டினும் அதே மாதிரி ஐஏஎஸில் 25 இயர்ஸ் கொஸ்டினும் முடிஞ்சிடும். தேங்க்யூ.